ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிள் புக் மார்க். இது வந்து வெறும் சார்ட் பேப்பரில் பண்ணுறது தான். இங்கே நான் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிற சார்ட் பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்கேல், ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறது பென்சில்ஸ் தேவை, அப்புறம் நல்ல ஷார்ப்பான ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு பேர் ஆஃப் சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேம்லின் ப்ரஷ் பென்ஸ்னு யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் பென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிற இடத்துக்குலாம். அதனால வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாளாகவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈஸியாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டிப்பு. இது வந்து ஒரு 10 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? இதுதான் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். உங்களோட இஷ்டம், உங்களோட வீட்டில் ஆல்ரெடி போஸ்டர் கலர்ஸ் இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது பாயிண்ட் மார்க்கர்ஸ் தேவைப்படும், இல்லைனா பிளாக் ஜெல் பென் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட மார்க்கர் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது முடிஞ்சு நான் உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு திங் வரப்போகுது அப்படிங்கிற எப்படி செஞ்சு முடிக்க போகிறோங்கிறது இது மாதிரி இந்த புக் மார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஷைனிங் எஃபெக்ட் இருக்குது தெரியுதா? அது வந்து ஒரு சர்ப்ரைஸ். அது நான் லாஸ்டில் சொல்கிறேன் அதை என்ன பண்ணணுன்றதை. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இதோட லென்த் வந்து 18 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறேன்ப்பா. 18 சென்டிமீட்டர் வித்து வந்து அது அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அளந்துட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் ஷார்ப்பான சிசர் கட்டர்லாம் வேணும், ஓகேங்களா? ஓகே சார், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 சைடுமே பார்டர் விட போகிறோம். பார்டர் விடுறது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு எந்த ஒரு ஃபினிஷிங், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்குன்னா பார்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த பார்டரோட வித் வந்து 0.5 சென்டிமீட்டர் நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அந்தளவுக்கு கொடுத்தா தான் ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஜாஸ்தியாக கொடுத்தாலும் நல்லாயிருக்காது, ரொம்ப ஒயிட்டாக தெரியும். அதனால் 0.5 சென்டிமீட்டர் நான் வந்து பார்டர் கொடுத்துட்டு நான் அதை வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் பசங்கக்கிட்ட கூட கலர் பண்ண கொடுக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா வரைவீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இஷ்டத்துக்கு வரைவேன். அதனால் நான் இப்போ ஒரு ட்ரீ மாதிரி ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஒரு சின்ன ட்ரீயும் அதில் கொஞ்சம் லீவ்ஸும், அதோடய கலரிங்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீயோட ட்ரங்க் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன், ஓகேங்களா? சும்மா ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதா இல்லை, உங்களுக்கு வந்து ட்ரேஸ் எடுத்து தான் பண்ணணும், எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி வந்து ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி வந்து ஒரு பிக்சர்லேருந்து ஒரு பிக்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதையும் நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ என்னோடய லீவ்ஸ் இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. நான் லீவ்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுறதுக்கு ரீசன் என்னென்னா கலரிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி இருந்தாலும் இதை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நான் வரேன் உங்ககிட்ட, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் எல்லா லீவ்ஸும் அந்த லீவ்ஸ் வந்து கீழே விழற மாதிரி இருக்கேன், ட்ரா பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் கலர் பண்ண போகிறேன் என்னோடய ப்ரஷ் பென்ஸ் வச்சு. ஆல்ரெடி நான் வந்து என்னோடய 10 கலர் செட்லேருந்து தேவையான கலர்ஸ் விட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ப்ரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலரில், ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் இது மாதிரி எதுவும் ட்ரா பண்ணலை, பட் நம்ம கலர் பண்ணுவோம், ஓகேங்களா? கலர் பண்ணிவிட்டு அது வந்து எல்லாமே வந்து ப்ரைட்டாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, என்ன இப்போ நான் வந்து க்ரீன் கலர் வந்து லீவ்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். இதில் வந்து 2 க்ரீன் கலர் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மாதிரி லைட் கலராக வரும், இன்னொன்று வந்து நல்லா டார்க் க்ரீனாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே க்ரீன் கொடுத்தாக்கா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வராது. அதனால்
அதனால் நான் வந்து ரெண்டு க்ரீனுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ தட் அந்த ஷேடிங் மாதிரி எனக்கு தெரியும், அதனால் அது கொடுக்க போகிறேன். அந்த ஷேடிங்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா லீவ்ஸையும் கலர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரங்க் பாட்டு இது இந்த கலரிங்லாம் வந்து நீங்கள் பசங்களை கொடுக்க சொல்லலாம்ப்பா, அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அது ஒன்று பண்ண சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. இப்போ வந்து நான் ப்ரௌன் கலரில் வந்து அந்த ட்ரங்க்கை வந்து கலர் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக அது வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இந்த இந்த இது வந்து இந்த கலர் தான் இருக்கணும் அந்த கலர் தான் இருக்கணும் கிடையாது. இது இது வந்து உங்களோட க்ரியேட்டிவ் தாட் தான், நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். குழந்தைங்க என்ன கலர் வேணும்னு யூஸ் பண்ணணும் ஆசைப்பட்றாங்களோ அந்த கலர் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எல்லாமே கலர் பண்ணி முடிச்சுட்டு நான் திருப்பி வரேன். இது ஒரு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் டைம் வேஸ்ட் பண்ணணும், முடிச்சுட்டு வரட்டுமா. ஓகே, ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு ஐ வில் கம் பேக். ஓகே, இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து எல்லா லீவ்ஸும் கலர் பண்ணிட்டேன், ஃப்ரூட்ஸ் கலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த எல்லோ கலர் வச்சு உள்ளே இருக்கிற கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட் மாதிரி தெரியும் நமக்கு. அதனால் இது வந்து என்னோடய பாயிண்ட் மார்க்கர் சொன்னேன் இல்லையா, ஃபைன் டிப் மார்க்கர். அந்த மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன்ஸ் கொடுத்துட்றேன். பார்டர் நம்ம ஆல்ரெடி பென்சிலில் வரைஞ்சிருக்கிறது மேலேயே அந்த அவுட்லைன் கொடுத்துனா, நான் யூஸ் பண்ணுறது வந்து 0.5 திக்னஸ் உள்ள மார்க்கர். அது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் வந்து திக்காக தெரியும், அதனால் அவுட்லைனுக்கு நான் அது ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் இந்த லீவ்ஸ்க்கு நடுவில் தின் லைன் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதை விட சின்ன டிப் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய சைஸஸில் கிடைக்குது. இப்போது அவுட்லைன் வந்து எவ்வளோ அழகாக்குது பாருங்கள். அவுட்லைன் கொடுத்தா ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும் எல்லாத்தையுமே. எப்படி நம்ம புடவைங்களுக்கு வந்து பார்டர் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி எல்லா ட்ராயிங்க்குமே வந்து அவுட்லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட்லைன் கொடுத்தா தான் ஒரு ட்ராயிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இது அவுட்லைன் கொடுத்துட்டு நான் திருப்பி வரேன், ஓகேவா. நீங்களும் அதை அதுக்குள்ளதை முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடித்தாச்சு, எல்லா அவுட்லைனும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரீக்கு உள்ளேயும் வந்து நான் அங்கங்கே பிளாக் கலரில் லைன் ட்ரா பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போது இந்த அவுட்லைன் எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒயிட் கலர் ஸ்பேஸ். நீங்கள் வேணும்னா அதை கலர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து எப்பயுமே அது மாதிரி ஸ்பேஸ் விட்டுறது பிடிக்கும். ஏன்னா நான் ஏதாவது வேர்ட்ஸ் எழுதுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோன்னா ஹாப்பி பர்த்டே எழுதலாம். இப்போ நான் இதில் வந்து காமனான ஒரு வேர்ட் தான் எழுத போகிறேன், லைக் ஹாவ் அ நைஸ் டே அப்படிங்கிறது வந்து யாருக்கு வேணால் நம்ம எப்போ வேணால் கிஃப்ட் பண்ணலாம். நம்மளே கையால் செஞ்சு கிஃப்ட் பண்ணுறதுனா அது ஒரு தனி சந்தோஷம் தானே, ஓகேவா. ஸோ இது வந்து ஹாவ் அ நைஸ் டே வித் அ ஸ்மைலி இட. அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதில் வந்து நான் என்னோடய நேம் எழுதுவேன் எப்பயுமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் ஆஃப் இது ஆர்ட். இங்கே வந்து என்னோடய நேம் எழுதி என்னோடய சிக்னேச்சர் போட்டுருவேன். ஸோ தட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பெருமை வேணும்ல, எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருக்க முடியாதே அதனால், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய இந்த புக் மார்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதை இப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை கையால் யூஸ் பண்ண இது வந்து நமக்கு சீக்கிரமாக வீணாக போயிடும். அது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷைனிங் எஃபெக்ட் கொண்டு வரது தான் நம்மளோட சர்ப்ரைஸுன்னு நான் சொல்லுவேன். சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா, இதுதான் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவேன். இது ஒன்றுமே கிடையாதுப்பா, வெறும் செலோ டேப் தான். இந்த செல டைப் வந்து திக்கான செல டைப். நம்ம நார்மல் செல டைப் வந்து இந்த சைஸில் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் திக்கான செல டைப் வாங்கியிருக்கேன். இந்த திக்கான செல டைப் எல்லா கடையிலையும் கிடைக்கும், நம்ம கேட்க மாட்டோம் அவ்வளோதான், ஆனால் எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த டேப்பு, அதனால் இந்த டேப் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான லேமினேஷன்ப்பா, இது வந்து ரொம்ப சீப்பான லேமினேஷன். நான் வந்து கேஜி டீச்சராக இருந்திருக்கேன் ஒரு 9 வருஷம் பத்தாயிடுச்சு, ஆமாம் இருந்தேன். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சீப்பான விஷயங்கள்லாம் வச்சு தான் ஓட்டுவோம், அதனால் எனக்கு அது பழக்கமாகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்கும், என்ன இது இதெல்லாம் ஒரு விஷயமானு. ஆனால் லாமினேஷன் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரேட் ஜாஸ்தி. லாமினேஷனை விட இது ரொம்ப எஃபெக்டிவானது, நம்ம கையாலே பண்ணி முடிச்சிடலாம், டக்குன்னு முடியும்.
இப்போ ஏதாவது ஒரு கிரீவுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, இன்னைக்கு ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டி இருக்குமா, என் ஃப்ரெண்டை கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் பொண்ணு பையனும் சொல்லும்போது டக்குன்னு இதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி இந்தடா புக் மார்க் கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பசங்களுக்குமே நல்ல ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட் சைடு ஓட்டினா அதே மாதிரி பேக் சைடும் நான் ஓட்டிடுறேன். ஒட்டிட்டு எல்லா சைட்ஸையும் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க நல்லா, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூதன் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் பியூட்டிஃபுல்லாக கிடைச்சிடும். அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது வந்து வெளியில் வராது. கைப்படுறதுனாலையோ எதுனாலையோ சார்ட் பேப்பரும் வந்து சீக்கிரத்தில் வீணாக போகாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கான சீக்ரெட் டிப்ஸ். சரிங்களா, அவ்வளோதான், தினேஷ் இவ்வளோதான்ப்பா, சிம்பிளான புக் மார்க்ப்பா. ஓகேங்களா, அடுத்த லெவல் புக் மார்க்லாம் நான் பண்ணுவேன், பண்ணும்போது வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஷைனிங் எஃபெக்டோட இந்த புக் மார்க் வந்து தெரியும். ஓகேவா, செய்யுங்க, அசத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள், வேறு ஏதாவது கற்றுக்கணுன்னாலும் கேளுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், சி யூ.